கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வேர்ல்ட் கப்போட 12வது மேட்ச் இங்கிலாந்து வர்சஸ் பங்களாதேஷ் கார்டிஃப்ல இருக்கிற சோஃபியா கார்டன்ஸ் கிரவுண்ட் தான் நடக்க போகுது. இந்த கிரவுண்ட்ல இன்னைக்கு அதாவது மேட்சுக்கு முந்தின நாள் மழை பெஞ்சிருக்கு. ஆனா நாளைக்கு மழைக்கு சான்ஸ் இல்லைன்னு தான் சொல்லிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் 2 hours கிளவுடியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ணி பவுலிங் போடுறதான் பெட்டர் ஐடியாவா இருக்கும். பங்களாதேஷ் டீம் பத்தி பார்த்தோம்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸான இக்பாலும் சௌமியா சார்கரும் டீசெண்டாவே ஸ்டார்ட் பண்றாங்க. அப்புறமா ஷகிப், ரஹீம், மித்துன், மஹ்முதுல்லா நாலு பேருமே கடந்த 2 matches ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பவுலிங் லைன் பத்தி பார்த்தோம்னா 3 spinners 3 fast bowlers விளையாடுறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி இதே கிரவுண்ட்ல நடந்த ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல நல்ல கிரீன் டாப் உள்ள ஒரு பிச்சை தான் கொடுத்திருந்தாங்க. சப்போஸ் இந்த மேட்ச்லயும் ஒரு கிரீன் டாப் உள்ள பிச்சு கொடுத்தா ரூபலர்ஸ் என்ன 11th ஆட வைக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இங்கிலாந்து டீம் பத்தி பார்த்தோம்னா பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் மூணுலயும் ஒரு பேலன்ஸான டீமா தான் இருக்கிறாங்க. ஆனா லாஸ்ட் மேட்ச்ல பாகிஸ்தான் கூட தோத்துப்பாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பிளென்கட்டை டிரா பண்ணதுதான். பிளென்கட் மிடில் ஓவர்ஸ்ல அதிகமா விக்கெட் எடுக்கக்கூடிய ஒருத்தர். இவர் இல்லாதனால இங்கிலாந்து டீம் மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுக்க முடியாம பாகிஸ்தான் டீம் அதிகமா ரன் அடிக்க விட்டுருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச்ல பிளென்கட்டை 11th கொண்டு வர்றது நல்ல விஷயமா இருக்கும். இந்த மேட்ச்ல பங்களாதேஷ் வின் பண்ணணும்னா அந்த டீமோட பேட்ஸ்மேன்ஸ் 50 அடிச்சதுக்கு அப்புறமா 60-70 அவுட் ஆயிடுறாங்க. அப்படி அவுட் ஆகாம 100 கன்வெர்ட் பண்ணா டீமோட ஸ்கோர் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அந்த டீமோட மீடியம் பேசர் சைஃபுதீன் 130 km ஸ்பீட்ல நல்லாவே லைன் அண்ட் லென்த் போடுறாரு. ஆனா 135 மேல போடும் போது லைன் அண்ட் லென்த்தை மிஸ் பண்றாரு. இதுல அவர் கவனம் செலுத்தியே ஆகணும். இந்த மேட்சுக்கு ஒரு கிரீன் டாப் விக்கெட் கொடுத்தாங்கன்னா ரூபலர்ஸ் என்ன 11th ஆட வச்சே ஆகணும். இந்த மாதிரி விக்கெட்ல அவர் நல்லாவே பவுலிங் போடுவாரு. கடந்த 2 matches இங்கிலாந்தோட ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸ்க்கு ஸ்பின்னர்ஸ் போட்டு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்ல ஷகிப் அல் ஹசனை ஓப்பனிங் ஸ்பெல் போட வைக்கலாம். இந்த மேட்ச்ல இங்கிலாந்து வின் பண்ணணும்னா இங்கிலாந்தோட ஓப்பனிங் பேட்ஸ்மென் ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்டா நல்லா விளையாடி ஆகணும். லெஃப்ட் ஹேண்டர்ஸும் ஆஃப் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் கவனமா விளையாடி ஆகணும். இந்த மேட்ச்ல பென்கட்டை 11th கொண்டு வந்து ஆகணும். பென்கட் இதுவரைக்கும் இங்கிலாந்துல 45 matches 70 wickets எடுத்திருக்காரு. அதுல அதிகமா மிடில் ஓவர்ஸ் தான் எடுத்திருக்காரு. ஆனா மார்க் வுட் இதுவரைக்கும் 27 matches 30 wickets தான் எடுத்திருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கிலாந்தோட ஃபாஸ்ட் போலர்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகேன்ஸ்டா ஒரே ஒரு ஒயிட் தான் போட்டிருப்பாங்க. ஆனா பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா 11 ஓவர் போட்டிருப்பாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்ஸ்மென்ஸான அம்லா, மார்க்ரம், ஃபாப் டூப்ளேசிஸ், வேண்டர் டசன், பெலுக்வாயோ, ரபடா இவங்கெல்லாம் கொஞ்சம் டாலா இருக்கிறதுனால இங்கிலாந்து போலர்ஸ் ஷார்ட் பால் அவங்களோட ஷோல்டருக்கு மேல போட்டிருப்பாங்க. ஆனா பாகிஸ்தான் பேட்ஸ்மென்ஸான இமாமுலக், பாபர் அசம், ஹபீஸ், சர்ஃபராஸ் அகமது, ஆசிப் அலி இவங்கெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறதுனால இங்கிலாந்து போலர்ஸ் ஷார்ட் பால் போடும்போது அவங்க தலைக்கு மேல போயிருக்கும். இதனால அதிகமா ஒயிட் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த மேட்ச்லயும் இக்பால், ரஹீம், மித்துன் இவங்க மாதிரி ஷார்ட் பிளேயர்ஸ் இருக்கிறதுனால இங்கிலாந்தோட ஃபாஸ்ட் போலர்ஸ் ஷார்ட் பால் போடும்போது கொஞ்சம் அக்யூரஸியா போட்டாகணும். நாளைக்கு கிரீன் விக்கெட் கொடுத்தாங்கன்னா இது கொஞ்சம் லோ ஸ்கோரிங் கேமா தான் போகும்னு நினைக்கிறேன். இங்கிலாந்து வின் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இன்னும் கிரிக்கெட் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.